வணக்கம் நேயர்களே, என்னை ஃபாலோ பண்ணி கொண்டிருக்கும் அனைவருக்கும் வணக்கம். நான் ஏன் வந்து இந்த நல்ல வேலையை ரிசைன் பண்ணிட்டு இந்த விவசாய வேலைக்கு வந்தேன் அப்படின்னா, கண்டிப்பாக அதற்கு ஒரு பெரிய காரணம் இருக்கிறது. அதை பற்றி பேச வேண்டுமென்றால் மிக தொடர்ச்சியாக ஒரு 10 மணி நேரம் கூட பேசலாம். அதை பற்றியான ஒரு காணொளியை நான் வேற ஒரு காணொளியில் முழுமையாக பேசுகிறேன். இப்போ நம்ம வந்து இங்கே என்னென்னா, இந்த பனங்கொட்டையை வந்து பனங்கிழங்காக மாற்றுறதுக்கான ப்ராசஸ், அந்த வேலையை தான் நம்ம பார்த்துட்ருக்கேன். இது அவ்வளவு முக்கியமா அப்படின்னா ரொம்ப முக்கியம். ஏன்னா நாமெல்லாம் மறந்து போயிட்டோம். இதனுடைய நன்மைகளை தெரியாமல் நாம் வந்து கிராமங்களில் இருக்கிறவங்களே இப்போ வந்து இந்த பனங்கிழங்கையெல்லாம் போட்டு அதை என்ன பண்ணணும், அந்த பனங்கிழங்கு எடுத்து சாப்பிட்ற ஒரு வழக்கத்தையே விட்டுட்டாங்க. அப்படி பனங்கிழங்குல என்ன இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா சொல்லிக்கிட்டே போகலாம், அவ்வளவு நன்மைகள் இருக்குது. நான் கண்டிப்பாக என்னால் சுருக்கமாக சொல்லக்கூடிய மிக முக்கியமான நன்மைகளை நான் சொல்கிறேன், கண்டிப்பாக தொடர்ந்து கேளுங்கள். இந்த இருக்கு இல்லையா, இது வந்து மேலே இருக்கணும். இந்த அடிப்பாகம், பனங்காயோடைய அடிப்பாகம் கீழே இப்படி குத்தலாக அப்படி வைக்கணும் இப்படி. ஸோ கிழங்கு வந்து பார்த்திங்கன்னா கீழேருந்து தான் மண்ணுக்குள்ளே போகும், அதனால் இப்படி தான் வைக்கணும் இப்படி. ஸோ இப்படி தான் வந்து பனங்கிழங்கு போடணும். இதை நான் சொல்லித்தரணும்னு அவசியம் இல்லை. இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் பனங்கிழங்கு எப்படி முறைப்படுத்தணும், எப்படி போட்டு எடுக்கணும் அப்படின்ட்டு. இதில் ஏராளமான மருத்துவ குணங்கள் இருக்குது. ஏன்னா இது தண்ணீரை நம்பாமல் வறட்சி காலத்தில் கூட வந்து நமக்கு வந்து நன்மையை தரக்கூடிய ஒன்று. பனங்கிழங்கில் எவ்வளவு மருத்துவ குணம் இருக்குன்னா மலச்சிக்கலை தீர்க்கக்கூடியது. இது உடலுக்கு வலு சேர்க்கும். பனங்கிழங்கை வேக வைத்து சிறு சிறு துண்டுகளாக நறுக்கி காய வைத்து அதனுடன் கருப்பட்டி சேர்த்து இடித்து மாவாக்கி சாப்பிட்டால் உடலுக்கு தேவையான இரும்பு சத்து கிடைக்கும். நார் சத்து அதிகமாக இருக்குது, இனிப்பு சத்து அதிகமாக இருக்குது. பனங்கிழங்குல என்னென்ன இருக்குன்னு பாருங்க. 100 கிராம் பனங்கிழங்குல கலோரி ஆற்றல் வந்து பார்த்திங்கன்னா 87 இருக்குது. புரதம் இருக்குது, கார்போஹைட்ரேட் இருக்குது, நீர் சத்து இருக்குது. உடல் பருமனை குறைக்கும் பனங்கிழங்கு சாப்பிட்டா. சுகர், சர்க்கரை நோயாளிகளுக்கு இது ரொம்ப நல்லது, தொடர்ச்சியாக சாப்பிடலாம். மலச்சிக்கல் இருப்பவர்களும் தொடர்ச்சியாக சாப்பிடலாம். கர்ப்பிணிகளுக்கு ரொம்ப நல்லது, ஏன்னா உடலோட உஷ்ணத்தை குறைச்சி பசியை தூண்டும். வயிற்றுப்போக்கை கூட இந்த பனங்கிழங்கு சரி செய்யுது. குழந்தைங்கள்லாம் பார்த்தீங்கன்னா எடை கம்மியாக இருந்தாங்கன்னா எடை அதிகரிப்பதற்கு இந்த பனங்கிழங்கு கொடுக்கலாம். இவற்றில் புரதம் இருக்கிறது, நார் சத்து இருக்கிறது, உயிர் சத்து இருக்கிறது, இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம். ஆனால் நாம தான் இன்னைக்கு மறந்துட்டோம். பனங்கிழங்கு இந்த மாதிரி தான் போடணும். பார்த்தீங்கன்னா பனங்கிழங்கோட மேலே வந்து தண்ணி நிற்கணும், சுற்றியும் தண்ணி நிற்கணும். அந்த மாதிரி சுற்றியும் நீங்கள் பள்ளம் எடுக்கணும், மேலே தண்ணி நிற்கிற மாதிரி பள்ளமாக இருக்கணும். இந்த மாதிரி பண்ணிங்கன்னா பனங்கிழங்கு நல்லா இறங்கி நல்லா கிடைக்கும்.